ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் என்சாண்டிங் ஃபுட். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது எக் ஃப்ரை. நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான மசாலாக்கள் மஞ்சள் தூள், தனியா தூள், ஜீரோ தூள், வத்தல் தூள், சோம்பு தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லிக்கீர, காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய். இதுக்கு பிள்ளை தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ தேவையான அளவுக்கு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு நறுக்கி வச்ச ஆனியனை வதக்க வேண்டியது. நல்லா கொஞ்சம் தலை தடன்னு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாக்கெல்லாம் மொத்தமாக போட்டுருங்க. ரொம்ப அடி பிடிக்காமல் பார்த்துக்காங்க, சீக்கிரமாக அதை அடி பிடிச்சிடும். உடனே முட்டையும் விட்டுருங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் கொத்தமல்லியும் போட்டுருங்க. நான் காரம் நான் மூணு மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தின் பட்டதுன்னா நீங்கள் ரெண்டோ ஒன்றோ போட்டுக்கலாம். இந்த அடியில் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணி விட்டு, ஸோ இப்போ நல்லா ஓரளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணியை விட்டு வேக வச்சிட்டா போதும். 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ நம்ம விட்ட தண்ணியெல்லாம் இப்போ நல்லா வத்தி நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட வேண்டியது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வியூவர்ஸ், எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் வித் ரசத்துக்கு சூப்பராக போகும். எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் ஆனால் வீட்டில் முட்டையை வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டிஷ் இது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.